அமௌண்ட கூட்றாங்க. ரமேஷ் மாமாக்கு ஒரு கலர் வாங்கியாடா. மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் என் கூட வேலை பாக்குற குமரேஷ் அங்க வந்தாலும் வருவான். அப்படிங்களா மாமா? நேத்தே வந்துட்டு போயிட்டாரே. வந்துட்டானா? வந்தாருங்களே மாமா, நேத்தே வந்துட்டாரே. நேத்தே வந்துட்டானா? சரி, அவங்க கிட்ட ரெண்டு புடவை எடுத்து கொடுத்தனே, உண்ட கரெக்ட்டா கொடுத்தானா? வந்துச்சுங்க மாமா, ரெண்டு புடவை இருந்துச்சு. சிவப்பு கலர் சாரீ, ப்ளூ கலர் சாரீ இருந்துச்சு மாமா. அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு சாக்லேட்லாம் கொடுத்து விட்டனே, கொடுத்தானா? அதெல்லாம் கொடுத்தாரு மாமா. குழந்தைகளுக்கு Dress எல்லாம் கொடுத்து விட்டனே, அது எல்லாமே இருந்துச்சுங்க மாமா. சரி, அத விடு, நான் பணமா ஒரு 25000 ரூபாய் கொடுத்தனே, அத கொடுத்தானா? பணமா 25000 ரூபாயா? நீங்க கொடுத்து விட்டீங்க மாமா. அவன நல்லா கவனிச்சியா? நல்லாவே கவனிச்சே மாமா. நான் மகாலிங்க காலையிலே வந்துட்டேன். ஐயா, பொண்ணு படிப்பு செலவுக்கு காசு கேட்டிருந்தேன், காலையில வர சொன்னீங்க, அதான் வந்திருக்கேன். கடனை கொடுக்கற பத்தி ஒண்ணு இல்ல, வட்டி கரெக்டா கட்டிரணும். ஆறு மாசத்துல அசல திருப்பி கொடுத்துடணும், புரிஞ்சுதா? கரெக்ட். இல்லாம நாம கடனை வசூலிக்கிற விதமே ஒண்ணும் கோபப்படாதீங்க ஐயா, ரெண்டே மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். பாப்பா என்ன படிக்குது? பிகாம் செகண்ட் இயர். கணக்கு வழக்கெல்லாம் நல்லா பாப்பியாமா? மாரே, மகாலிங்கத்தை உள்ள கூட்டு போய் பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்க. பணம் பத்தலைன்னா கேளுங்க, எவ்வளவு வேணாலும் தர்றேன். உனக்கு பணம் தேவைப்பட்டிருந்தா என்கிட்ட கேட்டுக்கலாம்ல, எதுக்கு அவன்கிட்ட போய் வாங்கினியா? அவன் ஒரு மாதிரியான ஆளு, நான் வேணா பணம் தர்றேன், உங்க அப்பா கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட கொடுக்க சொல்லு. உன்கிட்ட பணம் வாங்கினா எங்கேருந்து வந்ததுன்னு விசாரிப்போம், அதுக்கப்புறம் நம்ம விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. சரி, பிரச்சனை வராம பாத்துக்க. இதோ அறுவடை ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு மாசத்துல முடிஞ்சிடும், கொடுத்துடலாம். ஒருவேளை கொடுக்க முடியாம போச்சுன்னா? நீ இருக்கல்ல, நான் எங்க கவலைப்படணும்? வேணும்னா இப்ப கூட வாங்கிக்க. ஏப்பா, அந்த இடத்த கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாம்ப்பா, எப்படியாவது முடிச்சு விடுவோம்ப்பா. ஏய், சரிப்பா சரிப்பா, அப்புறம் பேசுகிறேன்ப்பா. மணி நீங்க வர சொன்னதா சொன்னா? டீ சாப்பிடியாமா? அதெல்லாம் எதுவும் வேணாங்க, என்ன விஷயமா வர சொன்னீங்க? நம்ம வீர வண்டி வளர்க்கல, என்னுடைய இடம் 9 ஏக்கர் இருக்கு, அதை கம்பெனிக்காரன்ட்ட ஃபேக்ட்ரி கட்ட கொடுக்க போறேன். பக்கத்தில் உன்னோட இடம் 1 ஏக்கர் இருக்கு. கம்பெனிக்காரன் என்ன சொல்கிறானா, உங்கள் இடம் 1 ஏக்கரை சேர்த்து 10 ஏக்கரை கொடுத்தா வாங்கிக்கிறேன்றான். நான் என்ன சொன்னேன்னா, உங்கள் இடத்தையும் சேர்த்தாருன்னு சொல்லிவிட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன். அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா, அந்த இடத்த எனக்கு எழுதி 1 மாசத்தில் கரையம் பண்ணி கொடுத்து போடுறீங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா அந்த இடத்துக்கு கூடுதலாக வாங்கி கொடுக்குறோமா? இல்லை பணம் வேண்டாம், இடம் தான் வேணும்னா அந்த தரிசு காட்டுக்கு பதிலாக நல்ல வயக்காட்டே தர்றேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுங்க, நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவன், நான் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? சரிம்மா, ஒரு வாரம் டைம் தரமா, நான் உங்கள் வீட்டுக்கார்ட்ட ஃபோன் பண்ணி விளக்கமாக பேசிட்டு அந்த இடத்த எந்த ப்ராப்ளம் இல்லாமல் எனக்கு முடிச்சுதாம்மா. சரிங்க. ஆ, அந்த பிள்ளை கிணத்துல விழுந்துட்டாளாம், இவன் தான் குதிச்சு காப்பாத்தினானாம். அப்ப ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ எசகு பெசக ஆயி போச்சு. Oh!
நானே வெக்கத்தை விட்டு கூப்பிடுறேன், என்னையா நீ? நீ வெக்கத்தை வேணாலும் விடு, வேற எதை வேணாலும் விடு, என்னால அதுக்குள்ள இருக்க முடியாதா? ஊருக்குள்ள வேற ஆம்பளையா எல்லாம் நினைச்சா என்கிட்ட போய் இந்த மாதிரி? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? நீ எப்படி வேணாலும் நினைச்சுட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இந்த சித்ராவும் சக்கரையும் ஊரை விட்டு ஓடி போக போறாங்களாமே, உனக்கு எதாவது தெரியுமாக்கா? அநிய சுப்புத்தாயி, இந்த சித்ரா 3 மாசம் முழுகாம இருக்காளாண்டி, இந்த வெட்டி பையன் தான் கெடுத்துட்டானா? ஊருக்குள்ள என்ன பேசுகிறாங்க தெரியுமா? தெரியும், என் காதுக்கும் வந்தது. அதான் சொல்றேன், நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்ப வேண்டாம், முதல்ல படிப்பு முடியட்டும், படிப்பு முடிஞ்சா நல்ல வேலை கிடைக்கும், அப்புறம் பண்ணிக்கலாம். ஏன், நான் சொல்றது சரிதானே? அது வரைக்கும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. சரி, நீ சொன்னா சரியா தான் இருக்கும், படிப்பு முடியட்டும். கொடுக்கவா துடிக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தூண்டுறே பவள மல்லி தோட்டம், நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ளே கூச்சம். குடியிலே மல்லிய பூ மணக்குதே, கொடுக்கவா தடுக்கவா தடுக்கிறேன். என்ன வீட்டு பக்கம் கொஞ்சம் வாங்க, மரம் வெட்டணும். பச்சை மரமா காஞ்சதா? எதுக்கு கேக்குறீங்க? இல்லங்க, பச்சை மரம்னா கோடாலி வச்சு வெட்டணும், காஞ்சதுன்னா உளியும் சுத்தியும் வச்சு பொளக்கணும். 3 வருஷமா காஞ்சிதாங்க இருக்கு, புளியோட வாங்க. சரி வரங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல? கண்டிப்பா வருவானா? வரட்டும், கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கலாம்.